வணக்கம் மாணவர்களே இந்த வீடியோவில் பத்தாம் வகுப்பு கணிதம் மூன்றாவது பாடம் இயற்கணிதம் அணிகள் பார்க்க போகிறோம் எடுத்துக்காட்டு மூணில் அறுபத்தி ஏழு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஏ பின்னு ரெண்டு அணிகள் கொடுத்துருக்காங்க எனில் ஏபிஐ காண்கள் ஏபிஐ காண்க என்ன அர்த்தம் ஏன்ற அணியும் பீன் அணியும் பெருக்கணும் ஏன்றியும் பீன் அணியை நம்ம பெருக்கி எழுதணும் சரியா இப்போ பாருங்கள் நம்ம ஏபிஐ கண்டுபிடிக்க போகிறோம் ஏபி ஈக்குவல் டு ஏன்றாணி எடுத்து அப்படி எழுதிட்டோம் பெருக்கல் இந்த இடத்துல பெருக்கல் குறி போடலனாலும் அங்கே என்ன இருக்குது பெருக்கல் இருக்கிறதான் அர்த்தம் பீன் அணி எடுத்து அப்படியே எழுதிட்டோம் இப்போ இரு அணிகளை நம்ம பெருக்க போகிறோம் அப்படின்னா முதல் அணியோட நிரல்களின் எண்ணிக்கையும் இரண்டாவது அணியோட நிறைகளின் எண்ணிக்கையும் சமமாக இருக்க வேண்டும் இப்போ பாருங்கள் இந்த முதல் அணியோட வரிசை என்ன முதல் அணியோட வரிசை எத்தனை நிறை இருக்குது முதல் நிறை இரண்டு நிறை இருக்குது நிரல்கள் எத்தனை இருக்கு ஒன்று ரெண்டு மூன்று நிரல்கள் இருக்கு இரண்டாவது அணியோட வரிசை என்ன பாருங்க முதல் நிறை இரண்டாவது நிறை மூன்றாவது நிறை கிராஸ் நிரல்கள் எத்தனை இருக்கு முதல் நிரல் இரண்டாவது நிரல் மூன்றாவது நிரல் இப்ப பாருங்களேன் முதல் அணியோட நிரல்களின் எண்ணிக்கையும் இரண்டாவது அணியோட நிறைகளின் எண்ணிக்கையும் சமமாக இருக்கணும் சமமாக இருந்தால் தான் நாம் பெருக்க முடியும் சமமாக இருக்கா பாருங்க சமமாக இருக்கா முதல் அணியோட நிரல்களின் எண்ணிக்கையும் இரண்டாவது அணியோட நிறைகளின் எண்ணிக்கையும் சமமாக இருக்குது அப்போ நம்ம இந்த இரு அணிகளையும் பெருக்கலாம் பெருக்க முடியும் சரி நமக்கு வர்ற ஆன்சர் என்னவா இருக்கும் வர்ற அணியோட வரிசை என்னவாக இருக்கும்னா ரெண்டு பை மூணாக இருக்கும் டூ கிராஸ் த்ரீயாக இருக்கும் அதாவது இரண்டு நிறைகள் மூன்று நிரல்கள் இருக்கக்கூடிய அணியாக தான் நமக்கு விடை வரும் சரியா இப்போ பாருங்கள் இதை நம்ம பெருக்கலாமா பெருக்கிறதுக்கு முன்னால் பென்சிலை வச்சு நான் சொல்கிற மாதிரி ஒரு கட்ட மாதிரி போட்டுங்க அப்போ தான் நமக்கு பெருக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் முதல் அணியில் நிறைகளுக்கு இந்த மாதிரி கட்டம் போட்டுங்க முதல் அணியில் நிறைகளுக்கு கட்டம் இரண்டாவது அணியில் நிரல்களுக்கு கட்டம் இந்த மாதிரி போட்டுக்கிட்டிங் போட்டு பெருக்கணும்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் பெருக்கிறதுக்கு சரியா கட்டம் போட்டோமா இப்போ பாருங்கள் நம்ம வந்து இந்த முதல் அணியில் இருக்கக்கூடிய நிறைகளை நம்ம பஸ்ஸு பஸ்ஸுன்னு நம்ம எடுத்துக்கலாம் இங்கே இருக்கிற ஒவ்வொரு நிரல்களையும் பஸ் ஸ்டாப்புன்னு எடுத்துக்கலாம் இப்போ முதல் பஸ்ஸு போகணும் எங்கெங்கெல்லாம் நிற்கணும் முதல் பஸ் ஸ்டாப்பில் நிற்கணும் ரெண்டாவது பஸ் ஸ்டாப்பில் நிற்கணும் மூணாவது பஸ் ஸ்டாப்பில் நிற்கணும் நின்னால் தான் அந்த பஸ்ஸோட டியூட்டி முடிஞ்சிடும் அதுக்கடுத்து நம்ம ரெண்டாவது பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணணும் எங்கெங்கே போகணும் முதல் பஸ் ஸ்டாப்புக்கு போகணும் ரெண்டாவது பஸ் ஸ்டாப்புக்கு போகணும் மூணாவது பஸ் ஸ்டாப்புக்கு போகணும் இப்படி தான் நம்ம அணி செய்யணும் இப்போ பாருங்கள் அணிகளை பெருக்கலாமா என்ன செய்ய போகிறோம் இது வந்து முதல் பஸ்ஸாக நம்ம எடுக்க போகிறோம் முதல் பஸ் எங்கெங்கே போனால் முதல் பஸ் ஸ்டாப் ரெண்டாவது பஸ் ஸ்டாப் மூன்றாவது பஸ் ஸ்டாப் இப்போ முதல் பஸ் ஸ்டாப் போக போகிறோம் எதைதையும் பெருக்கணும் ஒன்றையும் எட்டையும் பெருக்கணும் ரெண்டு ரெண்டையும் பெருக்கணும் ஜீரோ அஞ்சையும் பெருக்கணும் பெருக்கலாமா ஓர் எட்டா எட்டு ரெண்டு ரெண்டா நாலு என்ன நாலு ப்ளஸ் நாலு ஜீரோவும் அஞ்சையும் பெருக்கினா ஜீரோ எது முடிஞ்சது முதல் பஸ் ஸ்டாப் முடிஞ்சது இப்போ ரெண்டாவது பஸ் ஸ்டாப் போகணும் ஒன்றையும் மூணையும் பெருக்கணும் ரெண்டையும் நாலையும் பெருக்கணும் ஜீரோவையும் மூணையும் பெருக்கணும் பெருக்கலாமா ஒரு மூணாக மூணு அதுக்கடுத்தது இரு நாங்கா எட்டு என்ன எட்டு ப்ளஸ் எட்டு ஜீரோவையும் மூணையும் பெருக்கணும்னா ஜீரோ எது முடிஞ்சுது ரெண்டாவது பஸ் ஸ்டாப் முடிஞ்சது இப்போ மூணாவது பஸ் ஸ்டாப் எதை பெருக்கணும் ஒன்றே ஒன்றையும் பெருக்கணும் ரெண்டையும் ஒன்றையும் பெருக்கணும் ஜீரோவையும் ஒன்றையும் பெருக்கணும் பெருக்கலாமா முதல்ல ஓரொன்னா ஒன்று ப்ளஸ் ரெண்டொன்னா ரெண்டு ப்ளஸ் ஜீரோவையும் ஒன்றையும் பெருக்குனா ஜீரோ எது முடிஞ்சது முதல் பஸ்ஸோட டியூட்டி முடிஞ்சுது இப்போ ரெண்டாவது பஸ் பாருங்கள் ரெண்டாவது பஸ்ஸு எங்கே போனோம் முதல் பஸ் ஸ்டாப்புக்கு போனோம் மூணு ஒன்று அஞ்சு எட்டு ரெண்டு அஞ்சு எதை பெருக்கணும் மூணையும் எட்டையும் பெருக்கணும் ஒன்றையும் ரெண்டையும் பெருக்கணும் அஞ்சு அஞ்சையும் பெருக்கணும் பெருக்கலாமா மூவெட்டா இருபத்தி நான்கு ப்ளஸ் ஓ ரெண்டா ரெண்டு ப்ளஸ் ஐயஞ்சா இருபத்தி ஐந்து என்ன செஞ்சிட்டோம் முதல் பஸ் ஸ்டாப்பை முடிச்சிட்டோம் இப்போ ரெண்டாவது பஸ் ஸ்டாப் பாருங்கள் மும்மூணா ஒன்பது ப்ளஸ் ஒரு நாளாக நாலு ப்ளஸ் ஐ மூணாக பதினஞ்சு எது முடிஞ்சுது ரெண்டாவது பஸ் ஸ்டாப் முடிஞ்சுது இப்போ மூணாவது பஸ் ஸ்டாப் எதை பெருக்கணும் மூணையும் ஒன்றையும் பெருக்கணும் ஒன்றே ஒன்றையும் பெருக்கணும் அஞ்சே ஒன்றையும் பெருக்கணும் பெருக்கலாமா முதல்ல மூணு ஒன்று மூணு ப்ளஸ் ஓரொன்னு ஒன்று ப்ளஸ் அஞ்சு அஞ்சு சரியா எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டோம் நம்ம பெருக்கி முடிச்சிட்டோம் இப்போ அதை சுருக்கி வர்றது நமக்கு தேவையான அணி ஏபி கூட்டலாமா எட்டை நாலையும் கூட்டினோம்னா பனிரெண்டு மூணு எட்டையும் கூட்டினோம்னா பதினொன்று பதினொன்று கூட ஜீரோ கூட்டினா பதினொன்று தான் ஒன்றையும் ரெண்டையும் கூட்டினோம்னா மூன்று முதல் நிறைய கூட்டிட்டோம் இப்போ ரெண்டாவது நிறைவாங்க இருபத்தி நாலையும் ரெண்டையும் கூட்டினா இருபத்தி ஆறு இருபத்தி ஆறையும் இருபத்தி அஞ்சையும் கூட்டினோம்னா ஐம்பத்தி ஒன்று ஒன்பதையும் நாலையும் கூட்டினா பதிமூணு பதிமூணையும் பதினஞ்சையும் கூட்டினோம்னா இருபத்தி எட்டு மூணையும் ஒன்றையும் கூட்டினா நாலு நாலையும் அஞ்சையும் கூட்டினோம்னா ஒன்பது இதுதான் என்னது நமக்கு தேவையான அணி பெருக்கல் அதாவது ஏன்ற அணியவும் அணியவும் பெருக்கி வரக்கூடிய ஆன்சர் இதோட வரிசை பாருங்க எத்தனை நிறை இருக்கு இரண்டு நிறைகள் இருக்கு முதல் நிறை இரண்டாவது நிறை எத்தனை இத்தனருக்கு முதல் நிரல் இரண்டாவது நிரல் மூன்றாவது நிரல் வந்திருக்கு இரண்டு நிறை மூன்று நிரல்கள் இருக்கக்கூடிய அணிதான் கிடைக்கும் அதுதான் கிடைச்சிருக்கு சரியா அவ்வளவுதான் இந்த கணக்கு முடிந்தது நன்றி